வெல்கம் டு அபூவாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம நல்ல சுவையான அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருமே சட்னி சாம்பார் கூட கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், ஒரு ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி பொடி பண்ணுறதுக்கு அடுப்பை ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவே கருப்பு உளுத்தம்பருப்பு தோலோடு இருக்கும் பாருங்கள், அது கூட எடுத்துக்கலாம். அதில் ரொம்பவே சத்து அதிகமாக இருக்கும். என்கிட்ட வெள்ளை உளுத்தம்பருப்பு இருந்ததுனால நான் அதை தான் எடுத்திருக்கேன். இது நம்ம எல்லா பருப்பையுமே ஒவ்வொரு பருப்பையுமே தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துக்கணும். ஒவ்வொன்றும் பெருசு சிறுசு இருக்கிறதால வறுபற டைம் கொஞ்சம் மாறுபடும். பெருசாக இருக்கிறது வறுபடாத, சின்னது தீஞ்சு போயிடும். இப்போ எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் கலரில் வறுத்துருக்கேன். அதை ஒரு பிளேட்டை மாற்றிட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பையுமே நம்ம எண்ணெய் சேர்க்காமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் கலரில் வறுத்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அதே பிளேட்லேயும் நம்ம கடலைப்பருப்பையும் மாற்றிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதையும் நல்லா நம்ம கோல்டன் கலரில் வறுத்துடலாம். எதுக்குமே நீங்கள் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுத்துட்டு எடுத்துக்கணும். இப்போ இது வறுபட்டு வரட்டும். இப்போ துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதே பிளேட்டுக்கே இதையும் நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவும் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாசிப்பருப்பு வறுபட்டு வரும்போது நல்ல ஒரு வாசனையே கொடுக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்த பிறகு இதையும் நம்ம அதே பிளேட்லேயே நம்ம மாற்றிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ஏற்கனவே அது பொரிச்சிருக்கிற பொறிக்கடலை தான், அதனால் நாம் இதை ரொம்ப நேரம் வறுத்து விடணும்னு அவசியமே, லேசாக சூடு பண்ணுறதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டேன். இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் பருப்புகளை எல்லாம் எடுத்திருந்தோமோ அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ அரிசி பார்த்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதே பிளேட்டுக்கு நம்ம இந்த அரிசியும் மாற்றிடலாம். அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளை எள்ளு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வெள்ளையாகவே இருக்கும் இட்லி பொடி. கருப்பு எள்ளு சேர்த்துருந்தோம்னா கொஞ்சம் கலர் மாறுபடும், அவ்வளோதான், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எள்ளு சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பித்தோன்னா வந்து கடாயோட சூட்டுக்கே படப்படன்னு சீக்கிரமாகவே பொறிஞ்சி வந்துடும். இப்போ எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லாவே பொறிஞ்சி வந்துருச்சு. இதையும் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்காமல் ஒரு 25 வர மிளகாய் காரத்துக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 7-8 வர மிளகாய் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் அவ்வளோவாக இருக்காது, கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்லை. அது கூடவே இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து விட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டு வறுக்கும்போது உப்பில் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிடும். அதே சமயத்தில் நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வர மிளகாய் ட்ரையாக வறுக்கும்போது அந்த மிளகாயோட காட்டம் தெரியும், அதுவும் இருக்காது. இப்போ வறுத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா கொஞ்சம் சூடாகிட்டு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா பொருளையும் வறுத்துருக்கிற பிளேட்டுக்கு இதையும் மாற்றிடலாம். இப்போ கடாயில் நான் 4 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு நல்லா நிழலில் உலர்த்திட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வறுக்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு வறுபட்டு வந்துடும். கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா நமக்கு இட்லி பொடி நமத்து போயிட்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இப்போ கருவேப்பிலையை நம்ம சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வறுபட்டு சீக்கிரத்தில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுபட்டு கலர் மாறி வந்துருச்சு. நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக உடஞ்சி வராது, நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் ஆறி வந்துருச்சுன்னா நல்லாவே உணர்ந்து வந்துடும். இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க.
இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு இருக்கும் இந்த மாதிரி 1 2 தட்டிட்டு வச்சிருக்கேன் நாம இந்த மாதிரி வறுக்கும் போது தட்டிட்டு வறுத்தோம்னா சீக்கிரமாவே வறுபட்டு வரும் ஈரத்தன்மை போயிட்டு அதனால நான் தட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு வறுத்து விட்டுறலாம் பூண்டுலயுமே ஈரத்தன்மை இல்லாம நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ பூண்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாதிரி வறுபட்டு வந்திருக்குது இப்போதான் கடாயில் அப்படியே விட்டுடுங்க இது கொஞ்சம் அடி கனமான கடாய் சூடு ரொம்ப நேரம் இருக்கும்போது அந்த கடாயோட சூட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஈரத்தன்மை இருந்தாலும் போயிடும் அப்படியே விட்டுடுங்க இப்போ தூள் நாம் வறுத்து வச்சுருந்தது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஆறி வரட்டும் இப்போ நான் வறுத்து வச்சுருந்த பூண்டையுமே இதோட சேர்த்து வச்சுட்டா நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாமே நல்லா ஆறி வந்துச்சு இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இதோட மிக்சி கப்புக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் மிக்சி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் இது கூடவே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா எண்ணெயில் லேசாக பொறிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இட்லி பொடியை குற குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இட்லி பொடி பார்த்தீங்கன்னா லேசான குற குறப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகடுன்னு இருந்துச்சுன்னா இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி உள்ளும் கொஞ்சம் பெருசாக குற குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சாலுமே மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது சூடாயிருக்கும் அதனால் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இட்லி பொடி நமத்து போகாமல் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நமக்கு நல்லா ஆரோக்கியமான நல்லா சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்